வெள்ளாட்டு கறி கிடாக்கறி தான் நம்ம போடுறோம். வெறும் 750 ரூபா தான் பெர் கேஜி. எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு கொடுக்கல. மதுரையில் நம்ம தான் கொடுத்துருக்கோம். பியூர் வெள்ளாட்டு கறி தான் நம்மகிட்ட. இங்கே எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் மீன் சிக்கன் மட்டன் எல்லாமே இங்கே தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அது வந்து மத்தியானம் லஞ்சுக்காகவும் டின்னருக்காகவும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணையார் கறி கடையோட கறி வெட்ட ரெண்டாம் பாகத்தில் பார்ப்பீங்க. Welcome back to Sibi the Foodie. Part 1 of பண்ணையார் கறி கடையில் நீங்கள் வந்து அவங்க கறி எப்படி கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் செகண்ட் பார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இது வந்து பண்ணையார் கறி கடையோட பார்ட் 2. ஸோ நம்ம எதுக்கு பார்ட் 2 எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட முக்கியமான விஷயமே ஃபுட் ரிவ்யூவிங் தான். ஸோ ஃபுட் எப்படி நம்ம ரிவ்யூ பண்ணாமல் இருக்குது இங்கே இருக்க ஃபுட்டை, அதுவும் அவ்வளோ டெம்ப் பண்ணிட்டாங்க அந்த கருங்கோழி நாட்டுக்கோழி அண்ட் ஆல்சோ வந்து ஈவன் ஆட்டுக்கறியாக இருக்கட்டும், அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்துச்சு அவங்க வெட்டுறப்பே. ஸோ வாங்க உள்ளே போய் ஃபுட் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன், அண்ட் ஆல்சோ இங்கே வந்து ஐ பட்டனும் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூட்டி ஈஸியாக புரியும். ஸோ இன்கேஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா, பண்ணையார் கறி கடையில் நம்ம இருக்கோம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை திருப்பரங்குன்ற ரோட்டில் இருக்க அழகப்பநகரில் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் ஃபுட் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ணையார் கறி கடைக்குள்ளே இருக்கோம். உள்ளே வந்து ஆம்பியன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே வந்து ஒரு சம உடன் ஒரு கவரிங் தான், எல்லா சீருமே வந்து ஒரு உடன் கவரிங் தான். சேர்ஸாக இருக்கட்டும் டேபிள்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு உடன் கவரிங். அப்படியே பார்க்கவே வந்து ப்ரௌனிஷாக, டோட்டல் ப்ரௌனிஷாக இருக்குது. ஆனால் வந்து அது கூலாகவும் இருக்குது, லெட்டாகவும் இருக்குது. வந்துட்டு ஒரு சில் ப்ரீஸ் வேறு, வெளியே அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு, உள்ளே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட வேணாம், உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைவசி தேவை அப்படின்னா ஃபேமிலி ரூமும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபேமிலி ரூமில் தான் நம்ம உட்காந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கான பெர்மிஷனும் நம்ம வாங்கிட்டோம். ஸோ வாங்க உள்ளே போய் உட்காந்து ஃபுட்டு நம்ம சூப்பராக சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலாம். ஸோ கைஸ், பிளென்டி ஆஃப் ஐட்டம்ஸ் பண்ணையார் கறி கடையில் நம்ம டேபிள் முன்னாடி அடிக்கிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வேற லெவல் ஒரு மேசிவ் ஒரு ஸ்ப்ரெட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டாப் நம்ம வந்து ஒரு நார்மல் ப்ராய்லர் கோழிலேருந்து நாட்டுக்கோழி, காடை, கருங்கோழி, ஃபிஷ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் ஐட்டம்ஸ் அடிக்கிருக்காங்க. சூப்பாக இருக்கட்டும், ஸ்டார்டர்ஸாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு ஐட்டமாக இங்கே இருக்க ஐட்டமாக எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். நான் ஒரு ஒரு ஐட்டமாக சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கலாம், பட் நான் இதை சொன்னேன் அப்படின்னாலே இதுவே வந்து ஒரு அரை மணி நேரம் ஓடும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி சாப்பிட சாப்பிட என்ன ஐட்டம்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட்டாக சூப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து நாட்டுக்கோழி சூப்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ நாட்டுக்கோழி சூப் கொடுத்துருக்காங்க, நல்லா பெப்பர்லாம் நிறையா போட்டிருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. கொதிக கொதிக்க இருக்குது, நல்லா பெப்பரோட வாசனை, அந்த சூப் குடிக்கிறோங்கிறது அது தெரியுது. இந்த இடத்துல இறங்குறப்ப அந்த பெப்பரோட இது காரம் தெரியுது. லைட்டாக ஒரு புளிப்பும் இருக்குது, அந்த தக்காளியோட புளிப்பு, அந்த நாட்டுக்கோழியில் இருக்க அந்த போனோட சாறு வந்து அப்படியே அந்த சூப்பில் இறங்கியிருக்கு. அப்படியே மேலே வந்து அது அப்படியே கிரீஸியாக அந்த ஆயிலியாக தெரியுது. ஸ்டார்டிங்கே வந்து வேறு லெவல்லேருந்து ஒரு சூப்பில் நம்ம ஆரம்பிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு சூப், ரெண்டுமே வந்து பார்க்குறதுக்கே வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருந்துச்சு, இது வந்து லைட்டான ஒரு ப்ரௌனில் தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம். ஓ, பெப்பர்லாம் வந்து ஈக்குவல் அமௌண்ட்டில் தான் போட்டிருக்காங்க. இதில் போட்ட பெப்பர் அமௌண்ட்டு தான் இதுலேயும் போட்டிருக்காங்க. பட் அந்த எலும்போட வாசனை இதுலேயும் அட்டகாசமாக இருக்குது. அந்த கறியோட வாசனை, நல்லா வெங்காயம்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் புளிப்பு வந்து அந்த நாட்டுக்கோழி சாரில் இருந்த புளிப்பு வந்து அந்த எலும்பு இதில் இல்லை. ஸோ அடுத்து லைட்டான டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா கோலா தான். ஸோ ரெண்டு வகையான கோலா கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து மட்டன் சிக்கன் சொன்னாங்க, பட் எது மட்டன் சிக்கன் நான் மறந்துட்டேன். ஸோ நம்ம சாப்பிட்டு பார்த்து எது சிக்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது சிக்கன் பாப்புலரும் அனுப்பிச்சாச்சு. அப்படியே சிக்கனோட ஃப்ளேவர் வந்து அந்த கோலாவில் நல்லா மின்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க.
அப்படியே கரையுது, வாயில் போட்டோன்னே அது கரையுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு பிட் ஆஃப் காரமும் போட்டிருக்காங்க. அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மஷியாக இருக்குது உள்ளுக்குள்ளே அப்படின்னு. அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ மட்டனும் ட்ரை பண்ணலாம். மட்டன் தான் டோட்டலாக வேறு டேஸ்ட்டு. காரம்லாம் வந்து ரெண்டில் ஈக்குவலாக தான் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் அப்படிங்கிறப்போ வந்து அந்த ஃப்ளேவர் ஆஃப் மட்டன் வந்து அதில் நல்லா தெரியுது. உள்ளுக்குள்ளே வந்து நல்லா பட்டை வத்தல், அப்புறம் கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாமே போட்டிருக்காங்க. அண்ட் மட்டன் நிறையா போட்டிருக்கனால அந்த டேஸ்ட் ஆஃப் மட்டன் நம்ம கடிக்க கடிக்க ஒவ்வொரு வாயிலையும் அவ்வளோ தெரியுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீ ஃபுட் வெரைட்டியில் ஒரு ப்ரான் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக் வந்து ரொம்பவே டெம்ப் பண்ணிச்சு, ட்ரை பண்ணலாம். ப்ரான் அப்படியே சுட்டிருக்காங்க, சைனீஸ் ஃப்ளேவரு. ஓ மை காட், ப்ரான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, கவுச்சி வாழையே இல்லை. அவ்வளோ சூப்பராக பார்பிக்யூஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ரானோட வாடை லைட்டாக தெரியுது. பட் ஆனால் வந்து அந்த சாஸ் மேலே ஊற்றிருக்க சாஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதே ப்ரான் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மட்டன் ஸ்டிக்கும் நம்ம கொடுத்துருக்காங்க. அது பாருங்களேன் எவ்வளோ பெரிய பெரிய சங்க்ஸ் ஆஃப் மட்டன் போட்டிருக்காங்கன்னு. இதையும் ட்ரை பண்ணிடலாம். இவங்க கறிக்கு 10 out of 10 தரலாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எப்படி தான் பார்பிக்யூ சாஃப்டாகலான்னு தெரில, ரொம்ப கடிக்கணும்னு அவசியமே இல்லை, லைட்டாக கடித்தாலே போதும், அது அப்படியே பஞ்சு மாதிரி இதாகிடுது. நீங்கள் சைனீஸ் பிரியராக இருந்தால் இல்லை வந்து ஒரு பார்பிக்யூ பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ரான் பார்பிக்யூ சீ ஃபுட் லெவலாக இருந்தால் ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லைனா மட்டன் பார்பிக்யூ ட்ரை பண்ணுங்கள், இதே சிக்கன் வெரைட்டி இருக்குது அதுக்குள்ளே ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து ஃபிஷ் பார்பிக்யூ, ஒரு ஃபுல் ஃபிஷ் அப்படியே கேமரா பக்கத்தில் வரட்டும் பாருங்களேன். எவ்வளோ பெரிய ஒரு ஃபிஷ் வந்து பார்பிக்யூ ஆக்கி நம்ம ஃப்ரெண்டில் வச்சுருக்காங்கண்ணே, இதை அப்படியே பிச்சு காட்டுறேன். ஓ மை காட், ஓ ஓ ஓ, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷியான ஒரு ஃபிஷ் தெரியுமா, வேறு லெவலில் இருக்க போதே. அதே சாஸ் தாங்க, பார்பிக்யூ சாஸ் சேம் சாஸ் தான். பட் அந்த ஃப்ளேவர் ஆஃப் ஃபிஷ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷியாக இருக்குது பாருங்களேன். இதில் லைட் அந்த மயோனைஸை நம்ம டிப் பண்ணி ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். அடே ஆஹா, ஒரு காரம் இந்த எல்லா பார்பிக்யூவாக இருக்கட்டும் இல்லை அவங்க செய்கிற நார்மல் டிஷ்ஷாக விட ஒரு காரம் வந்து நம்ம நான்வெஜ் தான் சாப்பிட்றோன்னு உணர்த்துது. அதுவும் இந்த மயனேஸோடு சேர்த்து சாப்பிட்றப்ப வேற 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 லெவலுங்க. ஸோ அடுத்து வந்து பண்ணையார் கறி கடைக்கு நான் மெயினாக வந்தது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பக்கெட் பிரியாணி. ஸோ அந்த பக்கெட் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3.5 kilo வந்து அவங்க பக்கெட் பிரியாணி போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பக்கெட் பிரியாணியில் இருக்க லைட்டாக பிரியாணி மட்டும் ட்ரை பண்ணலாம், ஏன்னா ஃபுல்லாக கொட்டினோம்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாது. ஸோ அப்படியே லைட்டாக ட்ரை பண்ணலாம். இதுவே நிறையா தான் நினைக்கிறேன், ஆமாம் இதுவே நிறையா தான். ஆஹா, ஆவி பறக்க பறக்க மதுரையில் பக்கெட் பிரியாணி பண்ணையார் கறிக்கடை வேறு லெவலாக இருக்க போது, ட்ரை பண்ணலாம். சுடுதுங்க, கையிலே எடுக்க முடில. அடடே, மசாலாலாம் பெரிய அந்த மசாலாலாம் இல்லை, பட் பிரியாணியோட டேஸ்ட் அந்த மட்டனு அந்த பிரியாணி போதுங்க, வேறு எதுவுமே வேணாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கெட் பிரியாணியை வாங்கினீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்லாம். சாலிடாக சொல்கிறேன், 6 பேர் சாப்பிட்லாம். நான் வந்து தம்ப்நெயிலில் வந்து நான் இந்த பிரியாணி ஃபோட்டோ போட்டிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை நான் தூக்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், ஏன்னா அவ்வளோ ஒரு மேசிவ் பிரியாணி தான் அந்த இது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க சைடிஷ் கொடுத்துருக்காங்க, தால்சா கொடுத்துருக்காங்க, தயிர் வெங்காயம் கொடுத்துருக்காங்க, சிக்கன் குழம்பு கொடுத்துருக்காங்க, மட்டன் குழம்பு கொடுத்துருக்காங்க, பாயா கிரேவி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ண முடியாது, இது எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஏதாவது ஒன்று வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படி தான் நான் சொல்லணும். மேபி வந்து நம்ம அந்த சிக்கன் குழம்பு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸோ அதை கூட ட்ரை பண்ணலாம். அதாவது பிரியாணியில் வந்து நல்லா காரம் வைக்கிறனால இதில் வந்து பெருசாக காரம்லாம் வைக்கல, தேங்காய் அரைச்சி தான் வச்சுருக்காங்க. அண்ட் கையில் அரைச்சிருக்க மசாலா அதில் வாசனையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் அது வந்து கையில் அரைச்சிருக்காங்களா இல்லை மீது யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு. அண்ட் அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த கறி வந்து பாருங்களேன், அந்த டெண்டர்னஸ் எப்படி டெண்டராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. அடடே, உண்மையிலே சொல்கிறேன், இவங்க எதுலேயுமே டூப்ளிகேட்லாம் யூஸ் பண்ணல, எல்லாமே வந்து ஒரிஜினல் வெள்ளாட்டங்கறி தான். நம்பி நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் இதே மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 kilo பிரியாணி ஒரு ஆளாக உட்காந்து சாப்பிடுவீங்க, நாங்கள் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நீங்களும் சாப்பிடுவீங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம அண்ணன் மட்டன் பிரியாணிலேருந்து தம்பி சிக்கன் பிரியாணி நம்ம வரோம். ஸோ அதை அப்படியே ட்ரை பண்ணலாம். முதல்ல இதை பிரியாணி ட்ரை எடுத்துருவோம்.
ஸோ இந்த சிக்கன் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து நல்லா சூடாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து பக்கெட் பிரியாணி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அவங்க முட்டையும் கொடுத்துருவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவங்க குவாலிட்டி ஆஃப் அந்த சீரக சம்பா தான் பிரியாணி பண்ணுறாங்க, அதோட குவாலிட்டிலாம் அவங்க குறைக்கல. இது போக பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் தால்ச்சா அதெல்லாம் சேர்த்து தான் கொடுப்பாங்க, 6 முட்டையும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறீங்க, ஒரு வீக்கெண்ட் வாங்கிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட் வந்து நீங்கள் வீட்டில் உட்காந்துதே சாப்பிட்லாம். மட்டன் பிரியாணி கம்பேர் பண்ணுறப்ப சிக்கன் பிரியாணியும் சூப்பராக தான் இருக்குது. உண்மையிலே வந்து டேஸ்ட் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. சிக்கன் பிரியாணியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ மசாலா இல்லை, மட்டனில் இருந்த அளவுக்கு மசாலா இல்லை, பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு போனீங்கன்னா அதில் வந்து தெரிஞ்சவங்க லெக் பீஸே வந்து 6 லெக் பீஸ் கொடுக்குறாங்க, தாராளமாக உட்காந்து சாப்பிடுங்க வீட்டில். ஐயோயோ வேறு லெவல் மிரட்டி விட்றாங்க. இந்த பிரியாணியோட சேர்த்து நான் வந்து 65 தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 65 வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இருக்க நாங்கள் அப்படியே எடுத்து ஒன்று சாப்பிட்ருவோம். எப்படி இருக்குங்கிறத அதையும் சொன்னால் தான் நீங்கள் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெருசாக கலர்லாம் யூஸ் பண்ணலாம், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. அப்படியே சிக்கன்லாம் அப்படியே பஞ்சு மாதிரி இறங்குது வாய்க்குள்ளே. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாங்கிட்டு போகிறப்ப இதுவும் வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறது உங்களுக்கு வந்து ஒரு சம காண்போ. எனக்கு தெரிஞ்சு மட்டன் பிரியாணியோட பக்கெட் பிரியாணி ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1200, அதாவது 1199, 1 ரூபா கம்மி. அண்ட் ஆல்சோ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் பிரியாணியோட ப்ரைஸ் வந்து 999, 1000க்கு 1 ரூபா கம்மி. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வந்து 6 பேர் சாப்பிட்லாங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது. ஸோ இதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலையிலேருந்து எதிர்பார்த்து வந்த அந்த கருங்கோழி, அதை வந்து பெப்பர் சிக்கனை அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நான் கருங்கோழி சாப்பிட்டதே இல்லைங்க. நான் கருங்கோழி ஃபஸ்ட் டைம் இன் பண்ணையார் கறிக்கடை நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குங்கிறத ட்ரை பண்ணலாம். கருங்கோழி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ஃப்ளேவரோடு இறங்கியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நாட்டுக்கோழி சாப்பிட்றத விட ஃப்ளேவர் கூட இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு கருங்கோழி எனக்கு பிடிக்காதோன்னு நினச்சேன், பட் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூவியாக தான் இருக்கும், அதாவது நீங்கள் நார்மல் சிக்கன் ப்ராய்லர் சாப்பிட்றத விட இது கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு தான் இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட்டும் சரி உடம்புக்கும் சரி அவ்வளோ நல்லதுங்க. ஃபேட்டே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கம்மி, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன். ஜிம் ஃபிக்ஸ் டயட்லாம் இருப்பீங்களே, இதில் வந்து அவங்க பார்பிக்யூ பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே வந்து அவங்க க்ரில் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்ணுங்கிறதுக்காக கருங்கோழியில் செஞ்ச பெப்பர் சிக்கன் ஃபஸ்ட் டைம் இன் பண்ணையார் கறி கடை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், வேறு லெவல். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரியாணி நம்ம கருங்கோழிலாம் வேறு லெவலில் சாப்பிட்டோம். அடுத்து வந்து கிரில் சிக்கன். ஸோ இவங்க கடையோட டாப் செல்லிங் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா கிரில் சிக்கன். அது அப்படியே ஜூஸியாக எவ்வளோ லேயராக இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதை அப்படியே ட்ரை பண்ணலாம். எவ்வளோ சிக்கன் சூப்பராக குக்காக இருக்குன்னு பாருங்களேன், கொஞ்சம் கூட குக்காகாமல் இல்லை, ஃபுல்லாக உள்ள வரைக்கும் அந்த மசாலா இறங்கி குக்காக இருக்குது. மஸ்ட் ட்ரை. எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபிஷ் பார்பிக்யூ கிரில் சிக்கன்லாம் மறந்துடாதீங்க. நிறையா டிஷ் வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன நான் சொல்கிறேன்னு மறந்துடுவீங்க, ஒரு நோட்டில் எழுதி வச்சிட்டே வாங்க. அப்போ தான் நீங்கள் வந்து பண்ணையார் கறி கடைக்கு வரப்போ ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஸோ நம்ம எந்த கிரேவிலேருந்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபிஷ் கிரேவிலேருந்து ட்ரை பண்ணிடலாம். அதான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் அப்படின்னு தோணுது. ஸோ மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க, அதில் மீனும் போட்டிருக்காங்க. ஐ திங்க் சூப்பரான ஒரு மீன் போட்டிருக்காங்க. பட் நம்ம கிரேவியை மட்டும் ட்ரை பண்ணலாம், ஏன்னா அதில் ட்ரை பண்ணோன்னா மிச்சம் இருக்க விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஆஹா சூப்பராக வச்சுருக்காங்க, நல்லா புளிப்பாக வச்சுருக்காங்க. கையில் மசாலா அரைச்சி பச்சை மிளகாய் போட்டு அந்த மசாலாவோட வாடையே இல்லை, நல்லா கொதிக்க விட்டுருக்காங்க. மீனோட வாடை மட்டும் அந்த குழம்புக்குள்ளே அப்படி இறங்கியிருக்கு. அண்ட் இது கூட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரான் தொக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரான் தொக்கையை நம்ம ட்ரை பண்ணிடலாம். எனக்கு இவங்களோட ப்ரான் அந்த பார்பிக்யூ ஸ்டிக்கு சாப்பிட்றப்ப எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சுங்க. ஸோ அதனால் வந்து இந்த ப்ரான் பாருங்களேன், ப்ரான்னா என்ன சைஸில் போட்டிருக்காங்க அப்படின்னு, அவ்வளோ பெரிய ஒரு சைஸாக இருக்குது. ஓ மை காட், வேற லெவல் ஃப்ரெஷ்னஸ், நல்லா காரமாக இருக்குது. எல்லா டிஷ்ஷும் நீங்கள் ஸ்ட்ரை பண்ணுறப்ப வந்து அந்த காரத்தை ஃபீல் பண்ணுவீங்க. காரம் உங்களுக்கு கம்மியாக இருக்குதுன்னு நினச்சி எதுவுமே வந்து நிப்பாடவே மாட்டீங்க, எல்லாமே நல்லா காரமாக இருக்குது. அடுத்தடுத்த வாய் போகணுங்கிற சொல்கிற காரம் தான் அதில் இருக்குது. ஒரு சின்ன பவுலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரத்த பொரியல் வாங்கியிருக்கோம், மட்டனோட ரத்த பொரியல், அதுவும் லைட்டாக ட்ரை பண்ணிடலாம். அதாவது இவங்க வந்து பண்ணையார் கறிக்கடை, அது நேமுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கறியில் என்னெல்லாம் வெரைட்டி செய்ய முடியுமோ செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல், எல்லா வெரைட்டியும் செஞ்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குன்னா தேங்காய் பூ நல்லா ரத்தத்தை வந்து அப்படியே குட்டி குட்டியாக ஆகிற அளவுக்கு இது பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. மஸ்ட் ட்ரை ரத்த பொரியல்.
ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மலேசியாவுக்கு போய் தான் வந்து சம்பல் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து மலேசியன் சம்பல் அப்படின்னு சொல்லி சிக்கன் வச்சு ஒரு ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே நல்லா ஆயிலியாக இருக்குது. அது அப்படியே ரைஸில் போட்டு சாப்பிட சொல்லியிருக்காங்க. அப்படியே லைட்டாக ட்ரை பண்ணலாம், நல்லா ஸ்வீட்டாக கிட்ஸுக்கெலாம் பிடிக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெங்காயத்தோட அந்த நல்ல வதக்குன வாசனை வருது, அது கூட லைட்டாக ஒரு இனிப்பு தெரியுது, வேறு லெவலில் இருக்குது, செம்ம திக்காக இருக்குது, ஒரு ஸ்வீட்னஸோடு அப்படியே இறங்குது. இதை மட்டும் நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சட்டி சாதம் கூட காலி பண்ணலாம், அப்படி இருக்குது ஆனால் உண்மையிலேயே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாயா குழம்பு ட்ரை பண்ணலாம். ஸோ பாயா குழம்பு லைட்டாக ஒரு ஸ்பூனில், ஆக்சுவலாக இவங்களோட மீட்ஸ்லாம் ட்ரை பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான், பட் நிறையா சாப்பிட்றோமா அதனால் வந்து எனக்கு அந்த மீட்டெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. நான் எல்லா கிரேவியோட மட்டும் ட்ரை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கறிக்கடையில் வந்து சூப்பராக மிரட்டிட்டாங்க. எந்த கறிக்கடை, பண்ணையார் கறிக்கடையில் மிரட்டிகிட்டு இருக்காங்க எல்லாமே. இது பார்த்திங்கன்னா சொல்லுங்க, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க. முதல் சாப்பிட்ட அந்த மலேசியன் சம்பல் வந்து லைட்டாக ஒரு இனிப்பு அதெல்லாம் இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா வந்து நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி வந்து அந்த பாயக்குழம்பு வச்சுருக்காங்க. பெரிய காரம் இல்லை, காரம் வந்து நீங்கள் பாயக்குழம்புல இதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, காரம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அந்த பாயாவோட வாசனை அந்த குழம்புல இறங்கியிருக்கு. இடியாப்பம் இட்லிக்கெலாம் வேறு லெவலில் மிரட்டி விட்டுரும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையின் மட்டன் சுக்கா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே லைட்டாக நம்ம ரைஸில் போட்டு ட்ரை பண்ணிடலாம். நல்லா வெங்காயம் போட்டு குக் பண்ணியிருக்காங்க. நான் கையில் வச்சுருக்கிறதே வந்து வெங்காயம் தெரியும் பாருங்களேன், அப்படி இருக்கு அந்த வெங்காயம். நம்ம சாப்பிட்றப்ப அந்த மட்டனோட வாசனையோடு சேர்ந்து அந்த கூட்டோட வாசனையும் வருது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈரல். ஸோ எப்படி சுக்கா ட்ரை பண்ணோமோ அதே மாதிரி ஈரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈரல் வந்து நல்லா திக்காக தான் இருக்குது. மட்டன் சுக்காவில் கூட வந்து அந்த வெங்காயம் வந்து முழுசு முழுசாக தெரிஞ்சிச்சு, இதில் வந்து அந்த ஈரலோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு. நல்லா காரமாக இருக்குது ஈரல், ஓமை காட். நல்லா ஒரு மிளகோட வாசனையும் இருக்குது. அவங்க யார் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரில, வேறு லெவலில் செஞ்சுருக்காங்க ஒரு ஒரு ஐட்டமும். அண்ட் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் டிஷ்ஷில் இதோட நிப்பாட்டிடாமல் அவங்க வந்து தலக்கறி கிரேவியும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அந்த தலக்கறி கிரேவியும் லைட்டாக ஊற்றி ரைஸில் ட்ரை பண்ணிடலாம். தலக்கறி கிரேவி தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சுருக்காங்க. எதுவுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து என்ன சொல்கிறது ஒரே மாதிரி இல்லை, எல்லாமே வந்து ஒரு வித்தியாசத்தோடு தான் வந்துகிட்ருக்கு. ஒன்று வந்து ஸ்வீட்டாக இனிப்பாக இருக்க மாதிரி இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றி ப்ளெயினாக ஒரு குழம்பு இடியாப்பத்துக்குள்ள போகிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து ஒரு விஷயம் காரமாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எந்த வகையில் நீங்கள் வருவீங்க நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கடையோட ஃபேமஸான ஒரிஜினல் நாட்டுக்கோழி வச்சு செய்கிற ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து கிரேவி வச்சு ட்ரை பண்ணிக்கலாம், அப்புறம் நாட்டுக்கோழி ட்ரை பண்ணலாம். நாட்டுக்கோழி பீஸும் வந்து அதில் அவ்வளோ பெருசாக இருக்கேன்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், பட் அந்த கிரேவியே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாட்டுக்கோழியில் ஒரு கடி கடிச்சிடலாங்க, ரொம்ப ரொம்ப டெம்ப் பண்ணுது. இவங்களோட எதுவுமே வந்து ஒரு குறை சொல்கிற மாதிரி எனக்கு தெரில. ஏன் நான் சொல்கிறேன்னா அந்த அவங்க கறியும் சூப்பராக இருக்குது, அந்த அவங்க கிரேவி செஞ்சுருக்க விதமும் நல்லாயிருக்கு. அப்போ நமக்கு வந்து எல்லாமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரப்போ நம்ம வந்து எதுவுமே குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவ்வளோ கிளாஸ் அவங்க கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து அந்த கூட்டம் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே சூப்பரான ஒரு கிரேவி, நாட்டுக்கோழி கிரேவி நல்லா புளிப்பாக செம்மையாக இருக்குது. மறக்காமல் வந்தீங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி ட்ரை பண்ணிடுங்க. ஒரிஜினல் நாட்டுக்கோழி சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா பண்ணையார் கறி கடையில் நான் வந்து நேற்று போட்டிருக்க வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், ப்ரீவியஸ் வீடியோவில் அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், வீட்டில் கொண்டு போய் கூட சூப்பராக சமைச்சிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க எனக்கு இன்னொன்று இன்ஃபார்ம் பண்ணது வந்து எங்கள் கடையோட நண்டு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதில் இருக்க மேலாப்பில் இருக்க கூட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த கூட்டை வந்து லைட்டாக எடுத்து அப்படியே இந்த ரைஸில் நம்ம போட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்லாம். நண்டோட வாசனை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்க நண்டு ஓப்பன் பண்ணால் தெரியும் அந்த ஃப்ளஷ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அந்த நண்டை ஓப்பன் பண்ணுறீ சாப்பிட்டு பார்க்குறேன். கடிச்சே கூட சாப்பிட்ருவோமா, அதான் பெஸ்ட்டு, நண்டை சாப்பிட்றதுக்கு அதுதான் பெஸ்ட்டான ஒரு மேட்ரு. செம்ம ஃப்ரெஷ்ஷியான நண்டுங்க பாருங்களேன், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷு இருக்குன்னு என் தெரிஞ்சு என் வாய் ஃபுல்லாக அந்த நண்டு இது மசாலா ஒட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன், அவ்வளோ கிளாஸாக இருக்குது. ஓ மை காட், என் தெரிஞ்சு உங்களோட கறி தான் வந்து அட்டகாசமாக இருக்குதுன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருந்தாலும் இவங்களோட மீன் வெரைட்டிஸ், அதாவது சீ ஃபுட் வெரைட்டிஸும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அந்த ஃபிஷ் கிரேவிலாம் அட்டகாசம், அந்த ஃபிஷ் பார்பிக்யூ சூப்பர், அந்த ப்ரான் ஸ்டிக்கு கொடுத்தாங்க தெரியுமா அதுவும் வேறு லெவல்.
இந்த கிராப் மசாலாவும் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சுற்றி இருக்க எல்லா டிஷ்ஷுமே வந்து ஓரளவு கவர் பண்ணிவிட்டேன். எனக்கு தெரிஞ்சு எதையுமே நான் விடலை. ஐ திங்க் நான் விட்டுருந்தேன்னா வந்து இந்த சிக்கன் கிரேவி இல்லைனா வந்து இந்த மட்டன் கிரேவி தால்சா இந்த மாதிரி விஷயங்கள் தான் விட்டுருப்பேன். பட் வெரி சாரிங்கிற வயிறில் வந்து இடம் அவ்வளோதான் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மெயினாக கவர் பண்ணணும்னு நினைக்கிறது இவங்களோட ரசம். ஸோ ரசம் வந்து இங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, வெளியவே பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு கஸ்டமர் உட்காந்து. ஸோ நம்ம ட்ரை பண்ணலாம், ரசமும் ட்ரை பண்ணிடலாம். நல்லா புளிப்பாக வச்சுருக்காங்க ரசம், நல்லா புளிப்பாக தான் இருக்குது. தக்காளி ரசம் ஐ திங்க் எல்லாத்துலேயும் அவங்க காரம் போட்டிருந்தாங்க, இதில் காரம் போட மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது அந்த புளிப்போடு சேர்ந்த காரம் நல்லா இருக்குது. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு காடை கொடுத்துருந்தாங்க, காடை டீப் ஃப்ரை பண்ண ஒரு காடை கொடுத்துருந்தாங்க. அந்த 65 யூஸ் பண்ண சேம் மசாலா தான், ஆனால் அது காடையில் சேர்றப்ப இன்னும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்குது பார்த்தீங்களா. அதுவும் காடை வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, ஒரு போன் கூட நம்ம காடையில் வேஸ்ட் பண்ண தேவை கிடையாது. இந்த அப்போ கையில் பிடிச்சிருக்கிறது ஒரு போன் தான், பட் ஃபுல்லாக கூட கடித்து சாப்பிடலாம். ஸோ அடுத்து வந்து லாஸ்ட் ஆஃப் த டுடே, அதாவது லாஸ்ட்டு அப்படின்னா ஏன் நான் சொல்கிறேன்னா அதுதான் சாப்பிட்டு நம்ம முடிக்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே மோர் வச்சுருக்கோங்க. ஸோ மோர் ட்ரை பண்ணிடலாம், அது நீங்கள் மீல்ஸ்ன்னு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக மோர் ட்ரை பண்ணுவீங்க. அப்போ நான் அதை ரிவ்யூ பண்ணலன்னா நல்லா இருக்காதுல்ல, எல்லாம் கேட்க போகிறாங்க கமெண்ட்டில், என்னடா இவ்வளோ நான்வெஜ் சாப்பிட்டு மோரை நீ ரிவ்யூ பண்ணுற பிளட்டி ராஸ்கல் அப்படின்னு திட்ட போகிறீங்க. ஆஹா போங்க, நான் ரிவ்யூ பண்ணாமல் போயிருந்தேன், இதை மிஸ் பண்ணியிருப்பேங்க. அப்படி ஒரு மோர், ஒரு சின்ன புளிப்பு இருக்குது, அது டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. அது ரைஸோட சேர்த்து சாப்பிட்றப்ப வேறு லெவலுங்க. இந்த மாதிரி ஒரு மோர் வாங்கிட்டு நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு மட்டன் சுக்கா இல்லை ஈரல் ஃப்ரையு ஈவன் நீங்கள் ஒரு 65 இந்த மாதிரி வாங்கி ஸ்ட்ரை பண்ணினா கூட அட்டகாசமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க பண்ணையார் கறி கடைக்கு. ஸோ அவங்கக்கிட்ட அவங்க நேம்ஸ் எல்லாத்தையும் கேட்டுட்டு அண்ட் ஆல்சோ அவங்க அந்த பண்ணையார் கறி கடையை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமர் ஒப்பீனியனாக நம்ம எடுத்துக்கலாம். ப்ரோ அப்படியே உங்கள் நேம் சொல்லிடுங்க. வெங்கடேஷ். அப்படியே மதன்குமார். சுரேஷ். ஜி என் பேர் அருண்குமார். நாங்கள் வந்து மதுரையில் வந்து செலக்டிவாக சில ஹோட்டல்ஸ் போய் ட்ரை பண்ணோம், அதில் இந்த பன்னியார் ஹோட்டல்ஸ் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பட் ஆஃப்டர்நூன் தான் எங்களுக்கு டைம் கிடச்சி சரின்னு வந்தோம். ஸோ இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா பாறை மீன் ஃப்ரை சொன்னோம். அப்புறம் வந்து இவங்ககிட்ட வந்து அந்த பாறை மீன் ஃப்ரையோட அந்த மசாலா ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சொல்லப்போனால் வந்து த பெஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொன்னால் பாறை மீன் ஃப்ரை வந்து இங்கே சாப்பிட்டதுலே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இவங்ககிட்ட அந்த இது சாப்பிட்டேன், கடக்நாத் ஸ்பெஷல் சொன்னாங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நாட்டுக்கோழி அப்படிங்கிற விஷயத்தை விட இந்த கடக்நாத் சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்லேயும். அதோட மீட்டோட குவாலிட்டியும் சரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸ்பெஷல் அந்த விலா மீன் ஃப்ரை அதுவும் நல்லா இருந்தது. மட்டன் பிரியாணி ரியலி சூப்பர். அப்புறம் பரோட்டா சொல்லணுன்னா நான் நார்மல் பரோட்டா மாதிரி தான் இருந்தது, ஆனால் டேஸ்ட்டும் சரி அந்த பரோட்டாவோட கிறிஸ்பியும் சரி அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ப்ரைஸ் எல்லாத்துக்கும் மேலே சொல்லப்போனால் ப்ரைஸ் வந்து இங்கே தான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது, சீப்பாக இருந்தது. குவாலிட்டி அண்ட் டேஸ்ட் இஸ் பெஸ்ட்டு. பன்னியார் எனக்கு தெரிஞ்சு ஓவராலாக வந்து பன்னியார் வந்து ஓவரால் பெஸ்ட் இந்த மதுரை. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ரிவ்யூஸும் வந்து இதில் கமெண்ட்ஸாக போடுங்க. ஸோ காய்ஸ் இப்போ பண்ணையார் கறி கடையில் நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோம். அண்ட் ஆல்சோ வந்து வரப்பே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் ரிவ்யூவும் பார்த்துருப்பீங்க. ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க, அவங்களோட ஒப்பீனியன் வந்து அவ்வளோ சூப்பராக அவங்க சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், அது வந்து அவங்க டைம் ஸ்பேர் பண்ணி சொன்னாங்க. ஸோ பண்ணையார் கறி கடையை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களோட கறி வீடியோ நீங்கள் பார்த்து எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்களோ அதே மாதிரி இந்த ஃபுட் ரிவ்யூ வீடியோ பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டு இங்கே வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க. எனக்கு தெரிஞ்சு மதுரைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த கறிக்கடை ஒரு அட்மாஸ்பியர் இல்லாமல் அந்த கறிக்கடை அவங்க வச்சுருக்காங்க. அது ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உள்ளே போகிறப்ப வந்து அந்த ஹோட்டலுக்கான ஃபீலிங் வந்து அவங்க கொடுக்குறாங்க, பிகாஸ் அந்த ஆம்பியன்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஏன் வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு ஒரு டிஷ்ஷுமே வந்து அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ப்ரைஸஸும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அந்த ஃபிஷ் பார்பிக்யூலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 450 ருபீஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு ஃபிஷ் வந்து 450 ருபீஸ்க்கு ஒரு மதுரைக்குள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட்னால கொடுக்க முடியும்னா அது பண்ணையார் கறி கடைனால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது.
ஸோ எனக்கு வந்து ஃபுட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன், மதுரைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கடை வந்து பண்ணையார் கறி கடை. ஸோ தட்ஸ் இட் ஆல் அபவுட் த வீடியோ. டூ நாட் ஃபர்கெட் டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். கீழே இருக்க லைக் பட்டன் ஆல்சோ பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு கொண்டே வரும். இது போக என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நான் ஹோட்டல்ஸை தவிர்த்து வேறு எங்கெல்லாம் இருக்கேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் அது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கிய முக்கியமான விஷயம், பண்ணையார் கறி கடையை பற்றி நான் சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வர்றீங்க அப்படின்னா நல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக சாப்பிட்டு போகலான்னு வாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பண்ணையார் கறி கடை வந்து மதுரைக்குள்ளே, நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது டிபிகே மெயின் ரோட்டில் அழகப்பநகரில் இருக்குது. ஸோ ரெண்டு வீடியோவும் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ see you again in the next video. Until then, signing off from Sibi the Foodie, behind the camera Karthi bro, and also from பண்ணையார் கறி கடை. பாய் பாய், டேக் கேர். ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சிபி த ஃபுட்டி. ஐயோ, டிபிகே மெயின் ரோட் அழகப்பநகரில் இருக்கு. போதும் காப்பா, போதும் காப்பா, போதும் காப்பா.